வணக்கம். நான் உங்கள் அபிமான யோகாம்பால் சுந்தர். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன், அந்த ஃபுல் மீல் இதில் வந்து இன்றைக்கி உருளைக்கிழங்கு கறியும் சௌச்சோ கேரட் பட்டாணி போட்டு ஒரு கூட்டும் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லலாம். உருளைக்கிழங்கை வேக வச்சு துண்டம் பண்ணி வச்சுருக்கேன், பட்டாணியும் வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து சௌச்சோ கேரட் பட்டாணி மூணு இதில் போட்டிருக்கேன். இனிமேல் தான் வேக விடணும். அதை இது என்னென்னு கேட்டேன்னா, தேங்காய் ஒரு அரைக்கப்பு, ஒரே ஒரு வரமிளகா, கொஞ்சம் ஜீரகம், பச்சையாக எல்லாமே அப்படியே வச்சு அரைச்சி எடுத்துருக்கேன். வேக வச்சு துவரம்பருப்பு ஒரு கரண்டி எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து சாம்பார் பொடி, கூட்டுக்கும் போட போகிற இதை தான், இதுவே தான் கறி. நான் வந்து ஜென்ரலாக வதக்கல் கறி எல்லாத்துக்கும் சாம்பார் பொடி தான் யூஸ் பண்ணி பண்ணுவேன். எனக்கு இந்த காரப்பொடி போடுறது எனக்கு அவ்வளோவா பிடிக்காது. அதனால் நான் எப்படி பண்ணுவேனோ அப்படியே உங்களுக்கு சொல்லி காமிக்கலான்னு பார்த்தேன். இப்போது பண்ண ஆரம்பிக்கலாமா? ஃபஸ்ட்டு உருளைக்கிழங்கு கறி பண்ணி எடுத்துடுறேன். இதுக்கெல்லாம் எண்ணெய் எவ்வளோ அப்படின்றதுலாம் உங்களோட இது, எவ்வளோ டீப் ரோஸ்ட்டாக வேணும்னா நீங்கள் நிறையா எண்ணெய் விடணும். நார்மலாக அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு, பொடியோட பச்சை வாசனைலாம் போகிற அளவுக்கு வறுக்க போகிறேன்னா இது மாதிரி ஒரு மூணு ஸ்பூன் கிட்டே இருந்தால் போகும். உங்கள் சௌகரியம், இதெல்லாம் அளவு சொல்ல முடியாது. இதுக்கெல்லாம் உப்புக்கு இந்த மாதிரி டீப் ரோஸ்ட் பண்ணுறதுக்கு இதெல்லாம் அவாவாலோட சௌகரியம். உப்பு ஒத்தருக்கு எனக்கெல்லாம் ரொம்ப கம்மியாகவே வேணும். சில பேருக்கு நல்ல உப்பு உரைக்கிற மாதிரி வேணும், சில பேருக்கு நார்மலாக இருக்கிற மாதிரி வேணும். நல்ல உப்பெல்லாம் உங்களோட சௌகரியம். எண்ணெய் விடுறது அதே மாதிரி டீப் ரோஸ்ட்டுக்கெல்லாம் உங்கள் சௌகரியம். எவ்வளோ டீப்பாக வேணுன்றதுக்கு, டீப் ஃப்ரை வேணுன்றது நீங்கள் தான் டிசைட் பண்ணும். இப்போ இதை பண்ண ஆரம்பிக்கலாம். அரை ஸ்பூன் கடுகு போட்டிருக்கேன். இன்ஃபேக்ட் நான் இன்றைக்கி வந்துட்டு பருப்பு சுளி தான் பண்ணுறேன்னு சொல்லிகிட்டு இருந்தேன். எங்கள் அம்மா சொன்னால் பருப்பு வடையும் பண்ணிவிட்டு பருப்பு உசுலையும் பண்ணேன்னா நல்லா இருக்காதுரி, அதனால் உருளைக்கிழங்கு கறி பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லி எங்கள் அம்மா சொன்னான். சரி, அதனால் அம்மா சொல்கிற வார்த்தையை கேட்கணும் இல்லையா, அதனால் நான் உருளைக்கிழங்கு கறி எல்லோரும் பண்ணுறது தான், இதில் நான் ஒன்றும் ஸ்பெஷலாக பண்ணிடல, எல்லாருக்கும் தெரிகிற ஒரு இது தான். இதை இப்படி பண்ணிடுறேன். இப்போ இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, நான் எல்லாருக்கிட்டையும் நான் என்ன பண்ண போகிறேன்றது எங்கள் அம்மாட்ட, என் பிள்ளைகிட்ட, என் பொண்ணுகிட்ட எல்லாருக்கிட்டையும் டிஸ்கஸ் பண்ணிவிட்டு அவள் என்ன சொல்கிறாலோ அதை பண்ணுவேன். நான் மட்டும் ஐடியா எடுத்துக்க மாட்டேன், எல்லோரும் சொல்கிற ஐடியாவை எடுத்துன்னு தான் பண்ணுவேன். இது ஒரு ஸ்பூன் கிட்ட உளுத்த பருப்பு போட்டிருக்கேன், அரை ஸ்பூன் கடலைப்பருப்பு போடுறேன், பெருங்காயப்பொடி, நல்லா செவந்துடுத்து கடுகு வெடிச்சுடுத்து இதில் வேக வச்சுட்டு இந்த பட்டாணியை போட்டுடுறேன். இது உங்களோட காரத்துக்கு, காரப்பொடியில் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ போட்டுக்கோங்க. பட் இது மாதிரி சாம்பார் பொடி போட்டு வதக்கல் கறியெலாம் பண்ணி பாருங்கோ, ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும். இது ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படி ரோஸ்ட் ஆகட்டும். இது ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுது. உங்களுக்கு இன்னும் டீப் ரோஸ்ட் வேணும்னா இன்னொரு 15-20 நிமிஷம் கிட்ட இதை வதக்குங்கோ. ரெடி ஆகிடுது.
இந்த கூட்டுக்கான இதை ஏற்றிட்டேன். காய் முங்குற அளவுக்கு தண்ணி விட்டால் போகிறோம். கேரட், பட்டாணி, சௌச்சோ மூணும் இருக்குது. இதில் கூட்டுக்கு தேவையான உப்பு, இதில் அரைச்சதில் வேறு ஒரு மிளகாத்தூள் வச்சுருக்கேன். இந்த சாம்பார் பொடி ஒரு அரை ஸ்பூன் கிட்ட போடுறேன். தேங்காய்பொடி, கொஞ்சமாக மஞ்சப்பொடி, காய் வேகட்டும். ஒரு 10 மினிட்ஸில் இது வெந்துடும். இதை வந்து நீங்கள் ப்ரெஷர் குக் பண்ணுறேன் அப்படின்னாலும் பண்ணிக்கலாம். இதுலேயே வந்து பயத்தம்பருப்பையும் போட்டு ப்ரெஷர் குக்கரில் வச்சு 2 விசில் வாங்கி எடுத்து வெளியில் தேங்காய் இதை அரைச்சதை விட்டு எல்லாலும் ஓகே. பட் சௌ சௌங்கிறது அது ரொம்ப இதாக போயிடும். அப்புறம் உருவமே இல்லாமல் இருந்தால் கூட்டு சதக் சதக்குன்னு இருக்கும். கொஞ்சம் நம்ம பைட் பண்ணுறதுக்கு எல்லாம் ஒரு இது கிடச்சா தான் நல்லா இருக்கும். அதனால் நான் சௌ சௌ கூட்டுனா எப்பயுமே தனியாக தான் பண்ணுவேன். உங்கள் சௌரியம் ஃபாஸ்ட்டாக ஆகணும் எங்களுக்கு அப்படின்னா கூட்டு நீங்கள் குக்கரில் வச்சுக்கோங்க. சில பேர் இதிலலாம் வெங்காயம் போடுவா, நான் அதெல்லாம் போடலை. இந்த அரைச்சி விடுறதுல பூண்டை சேர்த்து போட்டு அரைச்சி எல்லாம் விடுவா. நான் எப்படி பண்ணுவேனோ அப்படியே பண்ணியிருக்கேன். ஏன்னா நாள் கிழமைனா நான் வந்து பூண்டு வெங்காயம்லாம் சேர்க்க மாட்டேன். அதனால் அதே மாதிரியே போகிங்கிறது நம்ம பண்ணிட்டுருக்கோம் இல்லையா, அதனால் போகி பண்டிகைக்கு நம்ம எப்படி நம்ம பண்ணி சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணிட்டு சாப்பிடுவோமோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம பண்ணிட்டுருக்கோம். இது வேகட்டும் ஒரு 10 மினிட்ஸ். அப்படிலாம் கரிகா நல்லா வெந்தாச்சு. பருப்பு போட்டேன். இப்போ அரைச்ச விழுதியும் போடுறேன். இதில் கருவேப்பிலை போடலாம். இந்த விழுதோடு கொஞ்ச நாளைக்கு கொதிக்கட்டும். இந்த தேங்காய் ஜீரகம் ஒரு வரமிளகா அரைச்சி விட்டுருந்தோம் இல்லையா, கடைசியாக அந்த மாதிரி ஒரு 2 ஸ்பூன் வெறும் தேங்காய் போட்டுருங்கோ. கூட்டுனாலே தேங்காயெல்லாம் இருந்தால் தான் நல்லாயிருக்கும். அது ஒரு 1/2 ஸ்பூன் அரிசி மாவும் போட்டிருக்கேன் இதில் சேர்ந்தா மாதிரி இருக்கட்டும்னு. பார்த்தீங்கன்னா நல்லா திக்காக எடுத்து இறக்கி வச்சுறேன். இது தேங்காய் எண்ணெய். கூட்டுக்கெலாம் தேங்காய் எண்ணெயில் தாளிச்சு கொட்டினா தான் நல்லாயிருக்கும். 1/2 ஸ்பூன் கடுகு. இந்த கூட்டு வந்து மோர் குழம்போடலாம் நல்லா செட் ஆகும். உங்களுக்கு வத்த குழம்பு வைக்கிறேன் அப்படின்னா வெறும் சௌச்சோ அதில் தேங்காய் பச்சை மிளகா ஜீரகம் ஒயிட்டாக இருக்கும் அந்த கூட்டு, அப்படி பண்ணலாம். இது மோர் குழம்போடங்கிறது மோர் குழம்பே கொஞ்சம் பிளாண்டாக இருக்கும் இல்லையா, அதனால் இந்த மாதிரி பண்ணியிருக்கேன். ஒரே ஒரு வரமிளகா போடுறேன். ரொம்ப நல்லா இருக்கும் இந்த கூட்டம். எல்லாரும் பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்க. இது விரத நாள்லாம் இதை பண்ணி சப்பாத்தியோடலாம் கூட தொட்டு சாப்பிட்லாம். ஸோ இப்போ இன்னைக்கு இந்த எபிசோடில் ஒரு காய் ஒரு கூட்டு ரெண்டும் பண்ணிட்டோம். அடுத்தாப்புல முறுக்குழம்பு எலுமிச்சை பழ ரசம் ரெண்டும் நெக்ஸ்ட் இதில் பண்ணி காமிக்கிறேன். நன்றி, வணக்கம்.